இந்த உலகத்துல எத்தனையோ லைப்ரரி கேள்விப்பட்டிருப்பீங்க, ஆனா டாங்கி லைப்ரரி கேள்விப்பட்டிருக்கீங்களா? கொலம்பியால லா குளோரியான்ற இடத்துல மேக்டலோனா பகுதியில வாழ்ந்துட்டு வருபவர் தான் லூயிஸ். லூயிஸ் அவரோட கல்லூரி படிப்பை முடிச்சுட்டு சொந்த ஊருக்கு திரும்பி வந்து பாக்குறப்ப ரொம்பவே ஷாக்கிங்கா இருந்துச்சா. என்னன்னா, அவர் பகுதியில வாழ்ற குழந்தைகள் எல்லாருமே படிக்க வசதி இல்லாமையும் படிக்க ஆர்வம் இல்லாமையும் சும்மாவே சுத்திட்டு இருந்ததை பார்த்து மனம் வந்து போயிருக்காரு. கொஞ்ச நாள் கழிச்சு அவருக்கு சின்னதா ஒரு யோசனை தோணி இருக்கு. அவர்கிட்ட இருந்த கொஞ்சம் பணத்தை வச்சு 70 புக்ஸ் வாங்கி அதை அவரோட ஆல்பா அண்ட் பெட்டுன்ற ரெண்டு கழுதைங்க மேல சுமந்து ஒவ்வொரு கிராமமும் போய் அங்க இருக்கிற குழந்தைங்களுக்கு இலவசமா புக்ஸ் கொடுத்து படிக்க வச்சிருக்காராம். ஒரு வருஷம் இல்ல, ரெண்டு வருஷம் இல்ல, சுமார் 20 வருஷத்துக்கு மேல இந்த சேவையை பண்ணிட்டு இருக்காராம். இவரோட சேவையை பார்த்து சில பேர் உதவி செய்ய முன் வந்து டொனேஷன்ஸ் தர அதை வச்சு சின்னதா ஒரு லைப்ரரி ஓபன் பண்ணி கிட்டத்தட்ட 1800 புக்ஸ் வாங்கி அங்க இருக்கிற குழந்தைங்களுக்கு சொல்லி தந்துட்டு வராராம். இது போல இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷன்ஸ் பத்தி தெரிஞ்சுக்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அண்ட் மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைபும் பண்ணிருங்க.